வணக்கம் மாணவர்களே, நான் விமலா. இது விமலா எஜுகேஷன் சென்டர் யூடியூப் சேனல். 10ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 7 எக்ஸசைஸ் 7.3 ரெண்டாவது கணக்கு. நாதன் என்ற பொறியியல் மாணவர் ஒரு உருளியின் இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு மாதிரி ஒன்றை உருவாக்கினார். மாதிரியின் நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 3 சென்டிமீட்டர் ஆகும். ஒவ்வொரு கூம்பின் உயரமும் 2 சென்டிமீட்டர் இருக்குமானால் நாதன் உருவாக்கிய மாதிரியின் கன அளவை காண்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு உருளை, அந்த உருளையோட இருபுறமும் கூம்பு வைத்த மாதிரி ஒரு மாதிரி உருவாக்கியிருக்காங்களா, அது இதுதாங்க. இதோட மொத்த உயரம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 12 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. விட்டம் 3 சென்டிமீட்டர். அப்போ அதில் பாதி 3/2 எடுத்துக்கோங்க, கேன்சல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். 3/2. ஒவ்வொரு கூம்பின் உயரமும் 2 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. கூம்பின் உயரம் இதுதாங்க, கூம்பின் உயரம். அதோட அளவு எவ்வளோ இருக்குன்னா 2 சென்டிமீட்டர். கூம்பின் உயரம் 2 சென்டிமீட்டர், இங்கேயும் 2 சென்டிமீட்டர் இருக்கும். இது மொத்த உயரமே 12. இந்த கூம்போட உயரம் 2, இந்த கூம்போட உயரம் 2னு போக மீதம் தான் இந்த உருளையோட உயரமாக இருக்கும். 2, 2, 4, 12ல 4 போச்சுன்னா உருளையோட உயரம் 8 சென்டிமீட்டராக இருக்கும். இப்போ இந்த பக்க அளவுகளை எடுத்து குறிப்பிட்டுவோம். விட்டம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 சென்டிமீட்டர், அதில் பாதினா 3/2 சென்டிமீட்டர். உருளையோட உயரத்தை H1 எடுத்துக்கோங்க, 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து கூம்புக்கு, கூம்பின் ஆரம்னா 3/2. ஆரம் ரெண்டுத்துக்குமே சமமாக இருக்கிறதுனால ஆரம்னே எடுத்துக்கோங்க. இது H2 எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கூம்போட உயரமும் 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, ஸோ அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரியோட கன அளவு தெரியணும்னா இந்த உருளியின் கன அளவு பிளஸ் 2 கூம்பின் கன அளவு கூட்டினோம்னாக்கா மாதிரி கன அளவு தெரிஞ்சிடும். உருளியின் கன அளவுக்கான ஃபார்ம்லா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பிளஸ் 2 × கூம்பின் கன அளவு ஃபார்ம்லா 1/3 π r² h. இது H1 எடுத்திருக்கேன் உருளைக்கு, கூம்புக்கு நான் H2 எடுத்திருக்கேன், அதை அப்படியே குறிப்பிட்டுக்கோங்க. இந்த பையோட மதிப்பு 22/7 × ஆரம் 3/2னா 2 முறை எழுதணும் ஸ்கொயர் போட்டதுனால 3/2 × H1 8 பிளஸ் 2 × 1/3. பையோட மதிப்பு 22/7 ஆரம் 3/2 ஸ்கொயர் என்பதனால 3/2, 2 முறை எழுதிக்கோங்க 3/2னு சொல்லிட்டு. இன்ட்டு H2 என்ன, கூம்போட உயரம் 2 சென்டிமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை கேன்சல் பண்ணுவோம். 2, 2, 4, 4, 1, இது 4, 2. வேறு எதுவுமே கேன்சல் ஆகலை. மேலே கீழே 7 இருக்குது, மேலே இருக்கிறத பெருக்கிக்கோங்க. 2, 3, 6, 6, 3, 18, 18 × 22 பெருக்கிக்கோங்க. 2, 18, 36, 6, 9, 3, 396 கிடைச்சிருக்கு. பிளஸ் இந்த பக்கம் வருங்க, இந்த 2க்கு இந்த 2 அடிச்சிடுங்க, இந்த 2க்கு இங்கே, இந்த 3க்கு இந்த 3 அடிச்சிடுங்க. கீழே 7 மட்டும்தான் இருக்குது, மேலே இருக்கிறதா நம்பர். 3, 22, 66, ரெண்டுமே பகுதியில் 7 இருக்கிறதுனால மேலே இருக்கிறத அப்படியே எடுத்து கூட்டிக்கோங்க. 396 பிளஸ் அது கூட 66 கூட்டுங்க, என்ன கிடைக்குது பாருங்க. 66 கூட்டணும்னாக்கா 12 − 1 16 × 6 − 1 = 4 462 462/7 கிடைச்சிருக்கு. 7 சுருக்கிக்கோங்க, 7, 1, 7, 6, 42 போச்சுன்னா மீதி 4, 2 சேர்த்துக்கலாம், 7, 6, 42. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 66 சென்டிமீட்டர் கியூப். அதாவது நாதன் உருவாக்கிய இந்த மாதிரியோட கன அளவு 66 சென்டிமீட்டர் கியூப்.